படித்துக் கொண்டிருக்கும் போதே 10,000 ரூபாய் வருமானத்துடன் பகுதி நேர வேலை. ஆச்சி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப். ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு. அப்பனும் பிள்ளையுமே ஒரே வழில கலந்துக்குவாங்க. அது குத்தி அறிவு கொட்டைக்கு பறக்கணும். அடுத்து சைட்ல தெரியும். இந்த மாதிரி தூக்கிட்டு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ரெண்டு மாடும் அதே மாதிரி தான். இதோட அப்பா வந்து பெருமாண்டி படத்துல எல்லாம் போயிட்டு படத்துல நடிச்சுட்டு அந்த படத்திலேயே ஒரு சீன்ல வந்துட்டு போகும். இந்த மாட்டுக்காக அவர் என்னென்னமோ பண்ணாங்க. வாங்கி போய் அசத்தீர மாடை வீட்டிலேயே ஏசி ரூம்ல போட்டு வளர்த்து ரொம்ப செல்லமாக அந்த மாடு இருந்துச்சு. அப்போ அந்த மாடு அட்டம் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 7 பேர் அட்டம் பண்ணுவாங்க. 7 பேரையும் பறக்க விடும். 7 பேரையும் தூக்கிட்டு எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். இந்த காலம் என்ன பிடிபடாத காலை ஒரு 12-13 வருஷத்துக்கு மேலே போய்கிட்டு இருக்கு. இன்னும் அந்த காலம் வந்து ஜல்லிக்கட்டில் பிடிபடாமல் தான் இருக்கும். ரொம்ப ஆக்ரோஷமாக குத்துற காலையும் கூட முன்னாடி உள்ளதை குயிலை குத்தியே போடும். வெட்டி விழுந்து தழினி ஆளாக அது வந்து சரியடிச்சுக்கிட்டு வாங்கின சண்டைக்கு வேணான்ற மாதிரி இது இருக்கும். ஆனால் குழந்தை கூட பிடிச்சி போகலாம். கட்டுப்பாடுகள் விதிக்கிறாங்களே தவிர வந்து அவங்க கடைப்பிடிக்க மாட்டாங்க. நாங்கள் கடைப்பிடிக்கிறோம். கடனை வாங்கி தான் போவாங்க. சில பேர்லாம் வந்து தலையை வச்சுட்டு தள்ளிட்டு போகிறவங்களாம் இருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு கொஞ்சம் சலுகை கொடுக்கலாம். சலுகை கொடுத்தாங்கன்னாக்கா எலியார்பத்தி காரி அப்படின்னா ஜல்லிக்கட்டு தொடர்புடைய எல்லாருக்கும் பெரும்பாலும் தெரியும். அந்த எலியார்பத்தி காரியுடைய உரிமையாளர் வீராராம் அவர் தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க இருக்கிறோம். இந்த மாட்டுக்கு ஒரு நீண்ட நெடிய வரலாறு இருக்கு. எலியார்பத்தி காரி அப்படின்னா அது ஒரு 20 வருடங்களுக்கு மேலாக ஜல்லிக்கட்டில் பங்கேற்று பல்வேறு வெற்றிகளை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி சொல்லுங்க. இந்த காளை வந்து எலியார்பத்தி மட்டையோட பிள்ளை. எங்கள் வீட்டில் வளர்கிற காளைகள் பெரும்பாலும் வந்து ஒரே மாட்டோட ஜீன்லேருந்து இருக்கும். பெரிய மாடு பெரிய மாட்டுக்கு அடுத்து எலியார்பத்தி மட்டை. எலியார்பத்தி மட்டையோட பிள்ளை தான் காரி. எங்கள் கட்டுத்தறையிலே பிறந்த கண்டுது. இந்த காரியை பற்றி சொல்லணும்னா பல்லு போடாத முன்னாடியே இது வாடியில் அடைச்சிருக்கோம். பல்லு போடாததுக்கு முன்னாடியே சைக்கிள் ப்ரைஸ் வாங்கியிருக்கு. இது எங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் பிடிபட்டதே இல்லை. நாங்கள் கொடுத்த பின்னாடி தான் மாடு பிடிபட்டுச்சு. எங்ககிட்ட பிடிபட்டிருக்கு. ஆனால் அந்த அப்பைய ஒரு 50-40 பேர் ஒன்று சேர்ந்து தான் பிடிச்சிருக்காங்க. தனியால் அந்த மாட்டை வந்து யாரும் பிடிச்சதில்லை. எங்ககிட்ட இருக்கும் போதில் நாங்கள் எங்கள் சேல் பண்ண பின்னாடி பிடிச்சிருக்காங்க. ஆனால் இந்த மாடு வந்து களத்தில் வந்துச்சுனாவே வந்து ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். மக்கள் எல்லாத்துக்குமே அப்படி குத்தி அறி கொட்டைக்கு பறக்கணும். அப்படி தூக்கி சைடில் தெரியும். இந்த மாதிரி தூக்கி எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ரெண்டு மாடும் அதே மாதிரி தான். அப்பனும் மகனுமே விளாண்டுக்கிருப்பாங்க. சக்குடி வாடியில் 2005 அந்த வாடியில் வரும்போதில் வந்து எஸ்எம்எஸ் சீனிவேல் எம்எல்ஏ மாடுன்னு சொல்லி வரும். அந்த மாடு ரெண்டு பேர்த்த தூக்கி போட்டு போகும். அதுக்கு அடுத்த ஒரு 10 மாட்டில் இந்த மாடு வரும். அப்பனும் பிள்ளையுமே ஒரே வழியில் கலந்துக்கிடுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மைக் சவுண்டே வந்து வித்தியாசமாக அற்புதம் அற்புதம்னு சொல்லுவாங்க. ஏன்னா சுற்றி சுற்றி கலட்டுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமைப்படுத்துவாங்க மாட்டை. அந்த அளவுக்கு வந்து அப்பனும் பறக்கணும் இதுவும் பறக்கணும் ஒரே வரல. இந்த மாதிரி ரெண்டு சிறப்பான அம்சங்களாக பண்ணி கொடுத்துருக்கு. இந்த மாடு வந்து ஒரே அட்டம்ப்ட்லேயே வந்து 13 பேர்த்த கழட்டியிருக்கு ஒரு ஜல்லிக்கட்டில். அதோட வீடியோஸ்லாம் வந்து இப்போ சமூக வலைதளங்கள் அதிகமாக பார்த்துருக்கலாம். அப்புறம் இன்னொரு வீடியோஸில் ஒரு 7 பேர்த்த கலட்டும் கட்டக்கட்ட அவ்வளோ வீரர்களையும் வந்து கட்டிகிட்டே இருப்பாங்க கழட்டிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி மாடுகள் வந்து ஜல்லிக்கட்டில் வந்து பெரும்பாலும் ஈஸியாக அங்கேயும் கிடச்சிடாது. ஒரு முக்கியமான ஒரு சில இடங்களில் மட்டும் நல்ல மாடுகள் வச்சுருக்கவங்க மட்டும்தான் வந்து மாடு திமுளை பிடிச்சா தூக்கி தூக்கி எரிஞ்சிக்கிட்டே இருக்க மாடுகள் அமையும். மற்ற மாடுகளை வந்து விராலித்தனமாக குத்தும். விராலித்தனமாக ஓடி போய் ஆளுகளை கழட்டி போடும். இந்த மாதிரி திமுளை பிடிச்ச வீரனை கொம்பால் குத்தி போடுற மாடுகள் ஜல்லிக்கட்டு வரலாற்றிலே கொஞ்சம் மாடுகள் தான். அந்த மாதிரியான மாடுகள் தான் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகும். அதுலலாம் வந்து பார்த்திங்கன்னா எலியார்பத்தி மாடுகள் ரெண்டு மாடுமே ரொம்ப முதன்மையாக இருக்கும். அதில் எலியார்பத்தி மட்டை அப்படி வருதுனாவே எல்லாம் கலைஞ்சிருவாங்க. கலைகிறதுக்கு முன்னாடியே எலியார்பத்தி மட்டைக்காக தான் பல பேர் வந்து ஜல்லிட்டு பார்க்கவே வருவாங்க. அந்த மாட்டுக்காக தான் வெயிட் பண்ணுவாங்க. ஒரு 5 மாடு தான் அதிகபட்சம் இருக்கும். அந்த 5 மாடு வாடிக்கையில் வந்துருச்சு. அந்த வாடியில் பரவாடியில் நிற்கும். அந்த 5 மாடை பார்க்கறதுக்கு அவ்வளோ ஆடியன்ஸ் இருப்பாங்க. அந்த 5 மாடு போயிடுச்சா ஜல்லிக்கிட்டே முடிஞ்சிடும். இன்றைக்கி நடக்கிற மாதிரி 8 மணிலேருந்துலாம் நடக்காதுங்க. அப்போயெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மதியம் ஒரு 12 மணிக்கு மேலே ஜல்லிக்கிட்டே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 1 மணி டைம்லாம் ஜல்லிக்கிட்டே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு 4:30 வரைக்கும் தான் நடக்கும். அந்த மாதிரி டைம் அந்த டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 4 வகை மாடுகள் வந்து தூக்கி தூக்கி எறிகிறத ரசிக்கிறதுக்காக மக்கள் வருவாங்க. அப்படி குத்தி அப்படி திமுழுக்கு மேலே தூக்கி எறிஞ்சிட்டு போகும். இந்த விளையாட்டுன்றது வந்து வெறித்தனமான விளையாடாது. பிடிக்கிறவங்க சுற்றி சூப்பராக கழட்டி போட்டுக்கிட்டே இருக்கும். குத்தி தூக்கி எறிய மாடுகள் ரொம்ப கம்மி தான். அந்த வகையான மாடுகள்லாம் வந்து இந்த மாடு ரொம்ப முதன்மையாக இருக்கும். இந்த மாடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பல்லு போடாத டைம்ல இருந்தே மாடை ஊற்றுறதுனால 2 பல்லு போடும் போதிலே ரொம்ப ஃபேமஸ் ஆயிருச்சு. இந்த மாடு வந்து உயரம் வந்து இப்போ பார்க்குற உயரம் வந்து ரொம்ப நார்மல் உயரம். நம்ம புலிக்குளம் இன மாடுகள்லேயே வந்து உயரமாக இருக்கும். இது புலி சுத்தமான புலிக்குளம் மாடு வீட்டில் பிறந்தது. அந்த வகை மாடுகள்லே வந்து ரொம்ப உயரமான மாடாக இருந்துச்சு இது. இந்த மாடு வந்தாவே வந்து ஆடியன்ஸு அப்புறம்
ஜல்லிக்கட்டு விழாக்க வேண்டிய அந்த குட்டியானே கொண்டாங்கப்பா. ஏன்னா டாடா ஏசின்றது குட்டியானின்ற நேம்ல தான் ஃபர்ஸ்ட் வந்துங்களா. அந்த அந்த அளவுக்கு ஒரு குட்டியானையில ஒரு மாதிரி நின்று போகும். அந்த அளவு ஜகஜாண்டியா இருக்கும். கழுத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய கழுத்தா இருக்கும். திமுள் இந்த வந்து திமுளா இருக்கும். அப்படியே கட்டிலாம் பிடிக்க முடியாது. கட்டின கீழே குனிஞ்சா திமுள் வந்து அப்படி கீழே போயிடும். ஈஸியாக கலட்டி எறியும். அந்த அளவு வந்து ரொம்ப பெரிய தோற்றத்தில் இருக்கிறனால மாட்டுக்கு பேரே குட்டியானேன்னு வச்சிருப்பாங்க. எலியார்பத்தி காரின்னு சொன்ன கூட குட்டியானேன்னு சொல்லி அழைச்சவங்க வந்து அதே பேரா இருக்கும். இல்லை ரெண்டு வகை சொல்லுவாங்கல்ல, சுத்து மாடு போக்கு மாடுன்னு. அதிகமாக இது இருந்தது சுத்து மாடாக தான் இருந்திருக்கு. பொதுவாகவே எலியார்பத்தி மாடு நாங்கள் வளர்க்குற மாடு எல்லாமே சுத்து மாடு தான். எங்ககிட்ட போக்கு மாட்டுக்குள்ள வேலையே இல்லை. போக்கு மாடு இருந்தாலும் நம்ம ஃபேமஸ் ஆகாமல் போயிடும். எங்ககிட்ட எப்பயுமே மாடு வளர்ப்போம். குறிப்பிட்டு ஏன் ஒரு நாலு மாடு மட்டும் ரொம்ப ஃபேமஸாக இருக்குன்னா அந்த நாலு மாடுமே சுத்து மாடு. எலியார்பத்தி ஐயா வளர்த்த மாடும் ரொம்ப விளையாடும். எலியார்பத்தி மட்டையும் நம்ம விளையாடும். காரி மாடும் விளையாடும். இதுக்கு கண்டும் கூட இருக்குது. அதுவுமே இப்போ விளையாண்டுக்கிட்டு தான் இருக்குது. சின்ன கண்டாக இருக்குது. நல்லா விளையாடும். நல்லா சுற்றி சுற்றி போகும். ஓடவே ஓடாது. ஓடுறத பார்த்தீங்கன்னா மெதுவாக நடந்து தான் போகும். அந்தளவு ஸ்டைலிஷாக நடந்து போகிற மாடுலாம் இருக்குது. இதோட அப்பா வந்து எலியார்பத்தி மட்டைன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, பெருமாண்டி படத்துலலாம் போயிட்டு படத்தில் நடிச்சிருக்கு. அந்த படத்துலேயே ஒரு சீனில் வந்துட்டு போகும். அந்த மாடு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ஒரு எம்எல்ஏ சன் வாங்கிட்டு போனாங்க. அவங்க பேர் எஸ்எம் சீனிவேல். அவங்க சன் பேர் செல்வகுமார். அந்த அண்ணன் அந்த மாட்டில் வந்து ரொம்ப உயிராக இருந்தார். இந்த மாட்டுக்காக அவர் என்னென்னமோ பண்ணாங்க. வாங்கி போய் ஆசத்தீர மாடை வீட்டிலே ஏசி ரூமில் போட்டு வளர்த்து ரொம்ப செல்லமாக அந்த மாடு இருந்துச்சு. அந்த மாடு இருக்கும் போதுலேயே இந்த மாடு வேணும், எனக்கு ரெண்டு மாடுமே வீட்டுக்கு கட்டு தெரியல, ரெண்டு மாடுமே இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாடியும் அவனே வரும்போது அவனே இடத்துல நாங்கள் வாங்கிட்டு போயிட்டாங்க. இப்போ இந்த மாட்டுக்கு என்ன வயசு? இந்த மாட்டுக்கு 25 வயசுங்க. ஜல்லிக்கட்டு காளைகள் பொதுவாகவே வந்து 18 வயசுலேருந்து 22 வயசுன்றது ரொம்ப அதிகபட்ச ஆயுள் காலம். 25 வயசுலாம் வந்து அதிகபட்ச ஆயுள் காலத்தை தாண்டி இருக்கு எங்ககிட்ட. 20 வயசு வரைக்குமே ஜல்லிக்கட்டில் கலந்துக்கிட்டுச்சு. 2018லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீழப்பட்டி அங்கே ஒரு ஜல்லிக்கட்டு நடந்துச்சு. சின்னக்கட்டில் என்ற ஒரு ஜல்லிக்கட்டில் கடைசியாக கலந்துக்கிச்சு. அப்போக்கெல்லாம் மாடு வந்து வேற ஒன்றா இருந்துச்சு. அப்புறம் அந்த மாடு ரொம்ப வயசான பின்னாடி அந்த அண்ணனை எங்ககிட்ட கொடுத்தாங்க, நீங்கள் போய் வளர்த்துக்குங்க, ரொம்ப வயசாயிருச்சுன்னு சொன்னாங்க. நாங்களும் வாங்கிட்டு வந்து இங்கே நம்மக்கிட்ட ஒரு திருப்பியும் 5 வருஷமாக நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இதால் வந்து இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் கூட ஸ்ட்ராங்காக நடந்து போய் வர முடியாது. இப்போ இருக்கிற நிலமை இதோட எதுக்கு இவ்வளோ இன்னும் இந்த 25 வயசில் எப்படி உயிர் வாழுது அப்படின்னு கேட்பாங்க. நாங்கள் வந்து இந்த மாட்டுக்குன்னு தனியாகலாம் புல் தீவனம்லாம் வைக்கல. இந்த கம்மாயில் இருக்கிற நுனி புல்லுன்னு சொல்லுவாங்க, ரொம்ப சத்து வாய்ந்த புல். அது தாய்ப்பாலுக்கு ஈக்குவலாக அந்த நுனி புல்லில் சத்து இருக்கும். அந்த வகையான புல் வந்து இதுக்கு எப்பயுமே ரேண்டமாக எங்கள் ஏரியாவில் ஃபுல்லாகவே கிடைக்கும். அதெல்லாம் கட்டி போட்டுருவோம். அதுவாக மேய்ஞ்சிட்டு கரெக்டாக நம்மளை பார்த்தது நம்மக்கிட்ட வரும். தண்ணி கூட்டுட்டா அது வாட்டுக்கு இருக்கும், நல்ல எனர்ஜியாக இருக்கும். எப்பயுமே ஒரு மாட்டுக்கு தேவையானது பசும்புல். அது நுனி இலையாக இருக்கும் பார்த்தீங்களா, குழுந்தாக இருக்கும். அந்த மாதிரி புல் சாப்பிட்டுச்சுன்னா தாய்ப்பாலுக்கு ஈக்குவலாக அது சத்து கிடைக்கும். அந்த இதுதான் இப்போது இது கண்டாக இருக்கும் போதுலேருந்து இப்போ வரைக்கும் அந்த இடத்துல கட்டி போடுவோம். பொதுவாக ஒரு மாட்டுக்கு ஆயுட் காலங்கிறது 18 வயசுலேருந்து 22 வயசு வரைக்கும் இன்றைக்கி அதிகபட்ச ஆயுள் காலம். இப்போ 16 வயசே வந்து அதிகமாக இருக்குது மாடுகளுக்கு. ஒரு சில மாடுகள் இருக்குது, ஆனால் அது 22 வயசுலாம் தாக்கு பிடிக்குமான்னு தெரியலைங்க. இது 25 வயசு மாடு. ஜல்லிக்கட்டுலேயே வந்து கலந்துக்கிட்ட மாட்டிலே அதிகபட்ச வயசு உள்ள காளை இந்த காளை தான். தொடர்ந்து ஜல்லிக்கட்டுக்கு போயிட்டு வந்திருக்குல்ல காரி, இது சந்தித்த ஜல்லிக்கட்டிலே மிகப்பெரிய ஜல்லிக்கட்டு, மிகப்பெரிய வெற்றி பெற்று எல்லோராலும் பேசப்பட்டது அப்படிங்கிற மாதிரி காரி சாதித்திய சாதனம்னு இருக்கா? இது கலந்துக்கிட்ட முதல் ஜல்லிக்கட்டே வந்து சருகு வளையப்பட்டின்னு சொல்லிட்டு அந்த முதல் ஜல்லிக்கட்டிலே பல்லு போடாத கண்டு இந்த நண்டியாக இருக்கும். எலியார்பத்தி மட்டையோட புள்ள காரி வந்துருச்சுன்னு சொன்னதுமே அந்த ஆடியன்ஸ் எல்லாம் அப்படியே என்ன அவங்கள திருப்பி வந்துட்டாங்களா, கேஜிஎஃப் படத்தில் மாதிரிய டக்குன்னு வந்துட்டாங்களான்ற ஒரு மாடு வரும்ல, அந்த மாதிரி இந்த மாடு வரப்போ அவ்வளோ ஆடியன்ஸு கலந்துக்கிட்ட முதல் ஜல்லிக்கட்டுலேயே சைக்கிளுங்க. ரெண்டு பல்லு போடாத ஒரு மாடு வந்து ஜல்லிக்கட்டில் சைக்கிள் வாங்குறதெல்லாம் பெரிய விஷயம். அந்த டைமில் கலந்துக்கிட்ட முதல் பரிசுலேயே வந்து ஜல்லிக்கட்டு சைக்கிள் வாங்கிச்சு. அப்போ அந்த மாடு அட்டம் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 7 பேர் அட்டம் பண்ணுவாங்க. 7 பேர்த்தையும் பறக்க விடும். 7 பேர்த்தையும் தூக்கி எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். எரிஞ்சு நின்று அப்படி நிற்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அலங்கானூர் ஜல்லிக்கட்டு. அலங்கானூர் ஜல்லிக்கட்டில் அதில் ஒரே ஒரு பிரிவு தான் இருந்துச்சு. இன்றைக்கி தான் பரிசு மலையில்ன்றது என்னென்னமோ போய் கார் பைக்குன்றது. அன்னைக்கு அதிகபட்சமாக ஒரு மிக்சி இல்லை டிவி பீரோன்றது பெரிய பரிசாக இருக்கும். இரும்பு கட்டில் மரக்கட்டில் ரொம்ப பெரிய பரிசாக இருக்கும். வச்சுருந்த ஒரே பீரோவை நம்ம மாட்டுக்கு தான் போட்டாங்க. சூப்பராக வந்து கழட்டி எறியும். அது அட்டன் பண்ணவங்க ஜல்லிக்கட்டு வரலாற்றில் இன்றைக்கி ரொம்ப டாப்பாக இருக்க மாடுபிடி வீரர்கள் அட்டன் பண்ணாங்க. அன்றைக்கி அவங்களே கழட்டி வச்சு ஜெயிச்சு வந்துச்சு. கீழப்பட்டி ஜல்லிக்கட்டில் 7 பேர் 8 பேரை மாட்டை கட்டுவாங்க. ஒரு மாடு வந்துச்சுன்னாக்கா பறக்க உடனே டக்குன்னு திமிழில் வந்து பிடிப்பாங்க, பறக்க உடனே திமிழில் பிடிப்பாங்க. இந்த மாதிரி வந்துக்கிட்டே பிடிச்சிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ இந்த மாட்டு வந்து எவ்வளோ பேருக்கெல்லாம் கழட்டி கழட்டி எரியுதுன்னு சொல்லிட்டு ஒரு பயம் வந்துச்சு. அப்புறம் மாடு வந்துச்சுன்னா கொஞ்சம் கேப்பு கிடச்சிருச்சு. பழைய மாடு மாதிரி எதுவுமே வந்து நல்லா பாயுதுன்னு சொல்லிட்டு
கேக் பிடிச்சு. அதுக்கடுத்து அந்த இப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பனியன் போட்டு ஒரு ஜல்லிக்கட்டில் வந்து 100 பேர் தான் மாடு பிடிக்கணும், 50 பேர் தான் மாடு பிடிக்கணுன்ற ஒரு வரலாறு இருக்குது. இது கலந்துக்கிட்ட ஜல்லிக்கட்டுலாம் பார்த்தீங்கன்னா வாடியிலிருந்து கரெக்டாக 1.5 கிலோமீட்டர் கூட்டம் இருக்கும். அழகர்களோட பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா சின்ன கேப்பில் மாடு போய்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அந்த கேப்லேயும் வந்து மாடுக்கு வழிவிட்டு போகிற மாடுகள்லாம் இருக்குது. அதில் இந்த மாடும் ஒரு மாடு, ரொம்ப நேமானாக இருக்கும். ஆவியூர் ஜல்லிக்கட்டுலேயும் ரொம்ப ஃபேமஸாக அந்த மாடு வரும். நமக்கு எப்பயுமே வந்து இந்த மாடை வந்து லைனில் கூப்பிட்டு போகவே மாட்டோம். எங்கள் மாடு எதுவுமே வந்து டோக்கன் சிஸ்டத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறதுங்க லைனில் போன சத்திரமே இருக்காது. எலியார்பத்தி மட்டையை கொண்டாங்கப்பா, எலியார்பத்தி காரியை கொண்டாங்க, இந்த மாடை பார்க்கணும்னு சொல்லிட்டு அப்போ இருக்கிற எம்எல்ஏ வந்திருக்காங்க, அப்போ இருக்கிற ஆட்சியாளர் வந்திருக்காங்க, அந்த மாடை கொண்டாங்க சொல்லி எங்கள் மாடு மட்டும் தனி சிறப்பு லைனில் கொண்டு வருவாங்க. ஆடியன்ஸுக்காக பார்க்குற நேர்களுக்காக கேட்குறேன், சுற்றி எரியும் அப்படி சுற்றி விடும் தூக்கி எறியும் அப்படிங்களா, அது எப்படி அந்த ரெண்டு கொம்புக்கு நடுவில் எப்படி அதை கொஞ்சம் விவரமாக சொல்லுங்களேன். வீரர்கள் வந்து நல்லா திம்மலை பிடிப்பாங்க, திம்மலை பிடிச்சா அப்படியே காலுக்குள்ளே அதை அப்படியே தலையை விட்டு அப்படி சூப்பராக தூக்கி தனியாக எறியும். அது எறிகிற ஸ்டைலே சூப்பராக இருக்கும். மற்ற மாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி சும்மா சுற்றும், இது சுத்தம் போதில் மட்டும் கரெக்டாக கீழே குனிஞ்சு தூக்கி அந்த தலை வந்து சுற்றாதுங்க, அந்த தூக்கி மேலே எறியும். அப்போ அந்த வீரர்கள் வந்து கீழே எல்லாம் தவந்து போக வாய்ப்பே இல்லை. சும்மா கீழே படுக்க பிடிச்சினா கீழே விழுவாங்க. ஆனால் இந்த மாடு ரெண்டு மாடு தூக்கி பிடிச்சினா குத்தி கீழே இருக்கிறவங்க கூட மேலே தூக்கி எறியும், முன்னாடி காலை பின்னாடி தூக்கி எறியும். இந்த மாதிரி வந்து வான வேடிக்கை காமிச்ச மாடுகள் ரெண்டுமே. எலியார்பத்தி மாடு வந்தாவே வான வேடிக்கைன்னு தான் சொல்லுவாங்க, வான வேடிக்கை எனக்கு இருக்கு. ஆனால் மற்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு ஒரு ரெண்டு பேர் பிடிப்பாங்க, 3 பேர் பிடிப்பாங்க அட்டம்ப்ட் நல்ல மாடாக இருந்தால். அதுலேயே வந்து கல்டிவேஷனாகவே வந்து மாடை கட்ட ஆரம்பிச்சுருவாங்க, போயிருங்க. நம்ம மாடு வந்து சவால் விட்டு அவுக்குறோம் மாடுகள். மற்ற மாடுகள் அவுக்கும் போதெல்லாம் வந்து மாட்டுக்கு முன்னாடி போயிட்டு மாடை வந்து அனுசரித்து கொண்டு போவாங்க. ஆனால் எங்கள் மாடு வந்து துண்டு சுற்றுவாங்க. துண்டு சுற்றுறது காரணமே வந்து பார்த்தீங்கன்னா வா எங்கள் மாடு வருது பிடிச்சி பாருன்னா ஒரு அர்த்தத்துக்கு தான் துண்டு சுற்றுனாங்க. இன்றைக்கி வந்து அது படமாயிருச்சு, எங்கள் மாடு வருதுன்னு சின்ன பசங்களாம் துண்டு சுற்றிட்டு போகிறாங்க. அன்றைக்கெல்லாம் வந்து துண்டு சுற்றுனாங்கன்னா வாங்க எங்கள் மாட்டை பிடிச்சி பாருங்கள், அதுக்கு துண்டு சுற்றுவாங்க. எங்கள் ஊருக்காரங்களும் இந்த மாட்டுக்காக பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸே போவாங்க. மாடு ஒரு குட்டி யானையில் போகுது இல்லை ஒரு வேனில் ஃபோர்ஹண்ட்ஸ் வேனில் போகுதுன்னா இதை பார்க்குறதுக்கு ஆடுகள் வந்து பார்த்தீங்கன்னா பைக்கில் ஒரு அப்பைக்குள்ள சைக்கிள் பைக்கில் போகிறவங்களே ஒரு 30 பைக்கு டிராக்டர் எடுத்து போனவங்க இந்த மாதிரி இந்த மாட்டுக்கூட ரசிகர்களே போவாங்க. அப்போ இந்த மாட்டு நடந்து போகும்போது ஒரு செம்ம கெத்தாக இருக்கும். அந்த கயிறை பிடிச்சி போகிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வயசில் இந்த இருக்க தோரணையில் பிடிச்சி போகும்போது செம்ம கெத்தாக போகும். இப்போவும் தோரணையாக தான் இருக்குது, இப்போ தோரணையாக இருக்குது. ஆனால் கொம்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழைய இதாகிடுச்சுமா, எல்லாமே உறிஞ்சிருச்சு. இப்படி மரப்பட்ட மாதிரி பிச்சை எடுத்துடலாம். பொதுவாக வந்து பல்லு மாட்டுக்கு பல் உழுகுறதுன்னு பார்த்தீங்கன்னா 18 வயசுலேயே மாட்டுக்கு பல் உழுகிற ஆரம்பிச்சிடும். வயசாக ஆக இந்த மாட்டுக்கு இந்த வருஷம் தான் ரெண்டு பல்லுமே விழுந்துச்சு. 2022 தான் பல்லு விழுந்துச்சு ரெண்டு பல்லுமே, மற்ற பல்லாம் இருக்குது. 18 வயசுலேருந்தே மாடுகள் ரொம்ப வயசான மாடுகளை வந்து பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆமாங்க, அது ஏன்னா மாடுகள் வந்து இறை வந்து சரியாக கிடைக்காது. மழை காலங்களில் நுனிப்புல் கிடச்சிரும், வெயில் அதிகமாக அதிகமாக நம்ம வந்து தீவனங்களை வந்து அரைச்சி அதை கூழ் வடிவத்தில் நம்ம வந்து கொடுத்தாத்தே அங்கே குடிக்கும் பல்லு. ஆமாங்க, செலவு வந்து ஜல்லிக்கட்டுக்கு ரெடி பண்ணுறதை விட ஜல்லிக்கட்டுக்கு ரெடி பண்ணுற மாட்டை விட இந்த மாதிரி மாடுகளை வயசான மாடுகளை வீட்டில் வச்சு பார்த்துக்கிறவங்களுக்கு அதிகமான செலவுகளை இழுத்து விடும். ஒரு நாளைக்கு சராசரியாக 200-300 ரூபா போகும். இங்கே கூலி தொழில் பார்க்குறவங்களுக்கு நாங்களாம் அதிகபட்சம் எங்களுக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா 700 ரூபா அன்னைக்கு. இதில் மாடே வந்து இந்த ஒரு மாடே வந்து எங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 200-300 ரூபாயை சாப்பிட்றோம். இந்த வரைக்கும் நம்ம போனாவே வந்து பக்கத்தில் போக முடியாது, ஈஸியாக யாருமே பக்கத்தில் இவ்வளோ வயசாகிடுச்சுங்க, இன்னும் நானே பக்கத்தில் போக முடியாது. ஏதாவது மரத்தில் போய் அணைச்சி தான் கயிறு எடுக்க முடியும், இல்லைன்னா எனவே விரட்டிடும். ஜல்லிக்கட்டுக்கு போகிற மாட்டுக்கு செலவு செஞ்சு பராமரிக்கிறதுங்கிறது வேறு, ஜல்லிக்கட்டுக்கு இனிமேல் தேராது அப்படிங்கிற மாட்டை பராமரிக்கிறதுங்கிறது வேறு. அதுவும் உங்கள்கிட்டருந்து வாங்கிட்டு போயிட்டு அவங்க உங்கள்கிட்ட திருப்பி கொடுத்ததே இனிமேல் ஜல்லிக்கட்டுக்கு தேராது அப்படிங்கிற மாதிரி தான் உங்கள்கிட்ட திருப்பி கொடுத்துட்டாங்க. அதையும் நீங்கள் எந்த மனசோட வாங்கிட்டு ஒரு நாளைக்கு நான் வந்து விவசாயம் தான் பார்க்குறோம் இந்த மாதிரி தான் தொழில் தான் பார்க்குறோம் அதுலேயும் 200 ரூபா இந்த மாதிரி செலவு பண்ணுறோம்னு சொல்கிறீங்களா, அப்படின்னா உங்களுக்கும் அந்த மாட்டுக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்குது, உங்களை அந்த மனசு எப்படி இருக்குது? அது எங்கள் குழந்த மாதிரிங்க. அது எப்படின்னா நம்ம எவ்வளோ மாட்டை நம்ம நேசிக்கிறோம்ன்றது இதிலே தெரிஞ்சிடும். இந்த காளையை வந்து எங்ககிட்ட கொடுக்கும் போதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முடியாமல் வந்தது. அங்கே அவங்களும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க, அவங்க கட்டுத்தர வந்து வீட்டு கட்டுத்தர டெய்லி வந்து இறை வாங்கி தான் போட்டோ ஆகணும். அந்த இறைக்கு மாடு வந்து அதிகபட்சமாக அவங்ககிட்ட இருக்கும் போது இன்னும் 2-3 மாதம் இருந்துற டைமில் தான் இருந்துச்சு. அவ்வளோதான் அடியாக போகுதுங்க மாடு எடுத்து போங்க, அந்த பாசையில் தான் எங்கிட்ட கொடுத்து விட்டாங்க. ஆனால் கொடுத்த மாட்டை வாங்கக்கூடாதுன்னு எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க. அது வந்து மாடு வச்சு ஓட்டுறவங்களுக்கு கட்டுத்தரையில் சாமியாக நின்று போகுதுன்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த இது இல்லை, இது எங்கள் கட்டுத்தரையில் சாமியாக நிற்கிது. இன்றைக்கி நாங்கள் ஜல்லிக்கட்டுக்கு போனோம்னா முதல் நைட்டு வந்து இந்த மாட்டை பார்த்துட்டு தான் அது போவோம்.
இன்னைக்கு நம்ம மாடு ஜல்லிக்கிட்டு போகுதுன்னா ஒரு சில பேர்ல வந்து சாமிகிட்ட போய் பூ கட்டி போட்டு பார்ப்பாங்க, இல்லை போகட்டுமா போகலன்னு கேட்பாங்க. நாங்கள் இந்த மாடை வந்து ஒரு தடவை பார்த்துட்டு போறவே இது அறிகுறி கொடுத்துரும், இந்த மாடு அன்னைக்கு வந்து டல்லா இருக்கு, இந்த மாடு வந்து அன்னைக்கு வந்து படுத்த படுக்கையா கிடக்கு, ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா ஜல்லிக்கு எத்தனை நிறுத்திடுவோம். இது சாமி மாதிரி தான், சாமிக்கு அபிஷேகம் பண்ணுற மாதிரி தான், எவ்வளோ செலவாகுதோ அந்த காசை வந்து நாங்கள் வந்து மாட்டுக்கு இறையா நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம். இது ரொம்ப செலவாகிக்கிட்டு இருக்கு. அந்த மாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இறை வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இந்த இறையில் போட்டாலும் பருத்திக்கொட்டை அரைச்சி போடணும். அப்புறம் தீவனங்கள் கோதுமை தூசி கருக்காத்தோடெல்லாம் வந்து நல்லா குழப்பி நல்லா ஊற விட்டு நல்ல ஒரு கூழ் வடிவத்தில் கொடுத்தா நல்லா குடிக்கும். சாப்பாடு கொஞ்சம், அதாவது சாப்பாடு நம்ம ரைஸ் இல்லை, நம்ம நவதானிய கேட்டிங்கன்னா தருவாங்க, அரை கிலோ நவதானியங்கள் வாங்கி அதை அப்படி நல்லா குழைய விட்டு நல்ல தண்ணி வச்சோம்னா நல்லா குடிக்கும். அது பியூரா இன்னமும் கம்மா குள்ள தான் கலந்தாலும் இந்த தண்ணியெலாம் ரொம்ப எல்லாம் குடிக்காது. நீச்சு தண்ணி வீட்டிலேருந்து நீச்சு தண்ணி வரணும், நமக்கு சுத்தமான தண்ணி வரும், சுத்தமான தண்ணி வரும், நீச்சு தண்ணி வரணும்னு கேட்கும். இல்லைன்னா அது பட்னியாக கூட கிடக்கும். இன்னுமே டெய்லி வந்து இந்த மாட்டை வந்து ரெண்டு தடவை மூணு தடவை பார்க்கணும். மற்ற மாடை ஒரு தடவை பார்த்தா போதும், இந்த மாடை ரெண்டு தடவை பார்க்கணும். ஆமாங்க, காலையில் வந்து மாடை வந்து தண்ணிக்கு விடணும், தண்ணிக்கு விட்டுட்டு ஒரு தடவை கட்டி போடணும். மதிய வெயில் ரொம்ப அடிக்கும் போதில் இந்த மாடை கொண்டு வந்து திருப்பி ஒரு மரத்து பக்கத்தில் போடணும். இந்த மாட்டுக்குன்னு இது பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் கிட்ட தனியாக அதுக்கு மாட்டுக்குன்னு கொட்டம் போட்டதே இல்லை, இயற்கையோட இயற்கையாக தான் கிடக்கும். மழை பெய்யறப்ப மழை இந்த நம்ம மாடுகள் வந்து மழை வெயில் எல்லாம் தாங்கும். இதுதான் நம்ம இந்த இயல்பு, இந்த இயல்பை மாற்றி மாட்டுக்கு ஃபேன் போடுறோம் ஏசி போடுறோன்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒரு பெருமைக்காக மட்டும்தான். இந்த வகை மாடுகள் எல்லாமே தாங்கும். இந்த மாடு இவ்வளோ நாளாக இவ்வளோ நாளாக வந்து இந்த இதில் கிடக்கு, மாட்டுக்கு வந்து காண வந்ததில்லை, மாட்டுக்கு ரொம்ப முடியாமல் போனதில்லை, மாடு வந்து இறை அடிக்காமல் இருக்கும். அந்த மாதிரி டைம் ரெண்டு நாள் மூணு நாள் வீட்டிலேருந்து நம்ம நல்லா சாப்பாடு வச்சு மருத்துவர் ஆச்சுட்டு வரல, நாட்டு வைத்தியம் கூட நம்ம பண்ணதில்லை, அதோட உடம்பு அதுவே சாப்பிட்டுக்கிறோம். எங்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம்னு பார்த்துங்க, இந்த 200 ஏக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வகையான மூலிகையும் இல்லை இருக்கும் மண்ணில், அதுக்கு தேவையான உணவு அதுவே எடுத்துக்கிறோம், நல்லா அதுவாக பார்த்துக்கிறோம். இது பொட்டப்பனியூர் நடுக்கால மனோரே மாமை காலை, இந்த மாடை கொடுத்தது நம்மகிட்ட இருந்தால் வாங்கிட்டு போனாங்க, ஜல்லிக்கட்டு முடிஞ்சது நம்மகிட்ட திருப்பி கொடுத்துருவாங்க. நம்ம அதை வந்து நம்ம மேய்ச்சலுக்காக நம்மகிட்ட வரும், இதுவும் நம்ம காரிக்காலையோட சேர்த்து கட்டி போட்டுருவோம். ரெண்டு காலையும் தான் ஒரே இடத்துல மேய்ஞ்சிட்டு அது வாட்டுக்கு எனர்ஜியாக இருக்கும், திருப்பி ஜல்லிக்கட்டு வந்தால் பிடிச்சி போயிடுவாங்க. இந்த காலைக்கு வயசு பார்த்தீங்கன்னா இப்போ 19 வயசு ஆகுது, இது இப்போ வரையும் ஜல்லிட்டு போய்கிட்டு இருக்கு, 19 வயசு வரையும் ஜல்லிட்டு போய்கிட்டு இருக்கு. இந்த காலம் என்ன பிடிபடாத காலை, இதுவரைக்கும் பிடிபடல. எத்தனை வருஷமா போகுது? இது ஒரு 12-13 வருஷத்துக்கு மேலே போய்கிட்டு இருக்கு. இன்னும் அந்த காலை வந்து ஜல்லிக்கட்டில் பிடிபடாமல் தான் இருக்கும். ரொம்ப ஆக்ரோஷமாக குத்துற காலையும் கூட முன்னாடி உழுத கீழே குத்தியே விடும், வெட்டி விழுந்து திமுறை பிடிச்ச தவி சுற்றி எடுத்துரும், எடுத்து போட்டு கீழே காலம் குத்திட்டு போயிடும். அந்த மாதிரி நம்ம நார்மலாக வாடியில் சூப்பராக வரும், ரெண்டு சைடும் ஸ்டைலாகவும் வரும், அது சொல்லவே முடியாது. ஒரு சில கட்டையில் வந்து கட்டையை அடிச்சு வரும், ஒரு சில கட்டையில் ரொம்ப மங்குன்னு வரும், ஒரு சில கடையில் திமுறை பிடிச்சானா உடனே சுற்ற ஆரம்பிச்சிடும், சுற்றி தீக்கரிஞ்சிரும், ஒரு சில கடையில் கீழே இருக்கிறாலும் குத்திட்டு போகும். இந்த மாதிரி இது இந்த மாட்டுக்குன்னு ரொம்ப ஸ்டைலிஷாக நல்லாவும் இருக்கும். புது ஆள்கள் யாருமே வந்து மாட்டிகிட்ட போயிட முடியாது. நம்ம காரி மாடு கூட ரொம்ப வயசானதுனால கொஞ்சம் வேம வந்து குத்தாது, ஆனால் இது வந்து விரட்டி வந்து பாஞ்சு விடும். இந்த இதில் பாச்சக்கோழி ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த காலையை பற்றி சொல்லணும்னா சக்குரி வாடி அலங்கனூர் வாடியிலலாம் ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்கு, முக்கியமான மாடுபடி வீரர்களே கல்டி படிக்கல குத்திருக்கு. அந்த மாதிரி அந்த மாடு பற்றி சொல்லணும்னா பொட்டப்பனியூர் மனோகரியானே ரொம்ப மாமா ரொம்ப ஆசையாக வளர்க்குறாங்க. கரெக்டாக 6 மாதம் மட்டும்தான் மல்ஜல்ட்டு கொண்டு போவாங்க, 6 மாதம் முடிச்சதுமே நம்ம தோட்டத்தை கொண்டு வந்து விட்டுருவாங்க. இங்கே நல்லா புல் நல்லா இருக்கிறதுனால இங்கே வந்து நல்லா மேய்ஞ்சி நல்லா தெளிவாக இருக்கும். இப்போ ஜல்லிட்டு போயிட்டு வந்துச்சுன்னா ரொம்ப இறங்கி போயிடும், இங்கே செட்டுக்கு வந்துச்சுனாக்கா நம்ம தெளிவாயிரும். அந்த மாதிரி ரொம்ப ஆக்ரோஷமான ஒரு காலையும் கூடியது. பொட்டப்பனியூர் மனோர மாமாவை பற்றி சொல்லணும்னா அவங்க மாடு ஃபுல்லாக வந்து வளர்த்துட்டாங்கன்னா கடைசி வரைக்கும் எங்கள் வீட்டில் தான் இருக்கும், வெளியே எங்கேயும் சேல் பண்ண மாட்டாங்க, கட்டுத்தறையிலே சாகர மாடு மாதிரி தான் அவங்கக்கிட்ட. ரொம்ப நேசமாக வளர்க்குறவங்க கூட கிடமாட்டை வச்சுருக்காங்க, கிடமாட்டை ரொம்ப ஃபேமஸான நல்ல மாடாக உற்பத்தி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் நல்ல உயர்ந்தரமான மாடுகள், நல்லா புலிக்குள்ள மாடுகளே வந்து நல்ல வர்க்கமாக இருக்கும் உங்கள் மாடுகள் ஃபுல்லாகவே. ஆனால் இந்த மாடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூட புதுவர்கள் வந்துட்டா கால் வாரும் மண் குத்தும், புதுவர்கள் யாரையும் பக்கத்தில் விடாது. இப்போ இவ்வளோ மாதிரி மாட்டு மந்தையெல்லாம் போச்சுனாக்கா கிடமாடுகள் போச்சுன்னா அந்த கிடமாட்டை பார்த்து இது சரியடிச்சுக்கிட்டு இருக்கும், தனியாக தனி ஆளாக அது வந்து சரியடிச்சுக்கிட்டு வாங்கின சண்டைக்கு வேணான்ற மாதிரி இது இருக்கும். ஆனால் குழந்தை கூட பிடிச்சி போகலாம் இந்த மாடை, அது வாட்டுக்கு பழகுனால அது எப்படி யார் கூட்டாலும் அதோட வந்துக்கிறோம். அதுவும் அலங்கானூர் வாடியில் இது பெஸ்ட்டாக விளாண்டு போச்சு. இந்த மாடு அலங்கானூர் பாலமேட்டையெல்லாம் ரொம்ப பெஸ்ட்டாக விளாண்டு போச்சு, எங்கேயும் ஓடாது. இந்த அவ்வளோ தூரம் போன கை அடித்தா அப்படியே ஒத்த கையில் பிடிச்சி வந்துடலாம். அந்த மாதிரி வந்து கை பழக்கத்துக்கும் ரொம்ப அருமையான இருக்கும் இந்த மாடுங்க. இந்த காலை வந்து 13 வருஷம் போயிருக்கு, குறையாமல் இதுவும் வந்து 200 ஜல்லிக்கிட்டாவது அட்டன் பண்ணியிருக்கோம், 200 ஜல்லிக்கிட்டாவது அட்டன் பண்ணி நல்லா எங்கேயுமே பிடிபடாமல் இருக்குது.
இதை கட்டுறதுக்கு அவங்க அவங்க அவரே சொல்லுவார், முடிஞ்சால் மாட்டை பிடிச்சி பாருங்க ஏன் சொல்லுவார். அந்த அளவு வந்து சொல்லி அவுக்கலாம் மாட்டை, அவளை பிடிச்சி பாருன்னு சொல்கிற அளவுக்கு இந்த மாடு இருந்து இருந்து வந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த வருஷம் அவுப்பாங்களான்னு தெரியல, ஆனால் நம்மக்கிட்ட வந்து மாடு வந்து மேய்ச்சல் தான் வந்திருக்கு. ரொம்ப நம்மக்கிட்ட இருந்து வாங்கின மாடுன்றனா நம்மக்கிட்ட இருந்து விட்டாங்க. 6 மாதம் நம்ம வந்து பார்த்து கொடுப்போம் அவங்களுக்கு. ஜல்லிக்கட்டுக்கு போனால் ஜல்லிக்கட்டுக்கு மாட்டுக்காருக்கு பேர் வாங்கி கொடுக்கும், பேர் வாங்கி கொடுக்கும், மற்றபடி இங்கே வந்து விட்டுருவாங்க, நம்ம பார்த்துக்குறோம். இது போக்கு மாடாக இருக்குமா சுத்து மாடாக வருமா? இது வந்து ரெண்டும் செய்யும். யாருமே பிடிக்கலனா போக்காக போயிடும், யாராவது பிடிச்சா சுற்றி கீழே கழட்டி போட்டு போகும். நல்லா ரெண்டு வீரர்கள் நல்லா இறுக்கி கட்டினாங்கனாக்கா ஒரு காலம் தூக்கி உதையும், எல்லா வேலையும் பார்க்கும். அதனால தான் இந்த மாடு எல்லா வேலையும் பார்க்கறனால தான் இந்த மாடு வந்து ரொம்ப நாள் பிடிவிடாமல் இருக்குது. ஆனால் வாடியில் வந்து யாருமே பிடிக்கலனா வேகமாக போயிடும், எலக்கோட்டில் மட்டும் திரும்பி பார்த்துட்டு அப்படியே போயிடும். அப்படி எலக்கோட்டு பக்கத்துலேயே பிடிச்சிக்கலாம் நம்ம, கயிறு போட்டு அப்படியே சுலவாயிரம் சுருங்க கயிறை போட்டு அப்படியே இழுத்து போயிடலாம், அப்படி முகாயம் கொடுத்து வண்டியில் ஏற்றிடலாம். அலைச்சல் இல்லை, எங்கள் எந்த ஊர் தள்ளி போனாலும் அலைச்சல் இல்லை. இப்போ உங்களை மாதிரி மாடு வளர்க்குறவங்களுக்கும் இப்போ உங்களை மாதிரி மாடு பிடி வீரர்களுக்கும் முதல்லலாம் இந்த மாதிரி கட்டுப்பாடுகள்லாம் இல்லையில்ல? ஆமாங்க. இப்போ கட்டுப்பாடுகள்லாம் வந்துருச்சுல்ல, இதனால உங்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு சுணக்கம், அதாவது ஏதாவது வருத்தம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? கண்டிப்பாக இருக்குங்க. கட்டுப்பாடு ஜல்லிக்கட்டில் அவசியம்தான். இது விதிகள் மீறிய கட்டுப்பாடாக இருக்குது. 1000 மாடு தான் அவுக்கணும்னா 1000 மாடு 1000 டோக்கன் தான் கொடுக்கணும். ஆனால் 1000 டோக்கன் போதும், 2000 டோக்கன் கொடுப்பாங்க. அவுக்க முடியாத மாடுகள்லாம் தெரியும், 1500 டோக்கன் கூட கிடச்சிருச்சுனால அங்கே வந்துடுவாங்க. நம்ம மாடு அவுத்தில் எப்படி அவுக்க முடியும்? அதை வந்து இவங்க வந்து அந்த கட்டுப்பாடுகள் விதிக்கிறாங்களே தவிர வந்து அவங்க கடைப்பிடிக்க மாட்டுறாங்க. நாங்கள் கடைப்பிடிக்கிறோம், அவங்க அலோவ் பண்ணுறதுனால தான் நாங்கள் போகிறோம், அவங்க அழைப்பு கொடுத்தனால தான் போகிறோம். அந்த கட்டுப்பாடை போடுறவங்க வந்து அதை வந்து சரியாக கீப்பப் பண்ண மாட்டுறாங்க. ஒரு நாளைக்கு அதாவது 8 மணி ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் 6 o'clock வரைக்கும் நம்ம வந்து மாடு அவுக்குறாங்க அப்படின்னா ஒரு 1200 மாடு அவுக்கலாம், இல்லை 1000 மாடு அவுக்கலாம். ஆனால் அதுக்கு 2000 டோக்கன் அடிப்பாங்க. அப்படின்றப்ப அதிகமான மாடுகள் வந்துடுது. புறவாடிகளில் வந்து மாட்டு என்ன நான் அவுக்கணும் நீ அவுக்கணுன்ற அந்த சர்ச்சைகளும் வரும்ல, அந்த மாதிரியும் அங்கே அதிகமாக நடக்குது. இனி வரும் காலங்களில் வந்து இந்த டைமில் உங்களை மாடு அடைக்கணும்னு அவங்களுக்கு தெரியும், அந்த மாதிரி டோக்கன் மட்டும் கொடுத்தா போதும். டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சைடில் கொடுக்கும்போதில் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக கொடுக்க மாட்டுறாங்க, அதை வந்து சேல் பண்ணுற மைண்ட்லேயே இருக்காங்க. கவர்மெண்ட்டே ஆட்சியாளரும் சரி யாராக இருந்தாலும் அவங்க கொடுக்குறவங்களே வந்து சேல் பண்ணுறாங்க. சும்மா ஒரு பார்வையாளர்களுக்கு மாறிக்க இன்னைக்கு நியூஸ் பேப்பருக்காக இன்றைக்கி வந்து அங்கே உள்ள ஜல்லிட்டு டோக்கன் கொடுக்குறாங்கன்னா ஒரு 200 டோக்கன் 300 டோக்கன் கொடுக்குறாங்க. 1000 டோக்கன் கொடுக்க முடியாது, 1000 பேர் மாடு வளர்க்குறவங்க தானே, அதை வந்து சேல் பண்ணுறாங்க. அந்த மாதிரிலாம் இனிமேல் இருக்க வேணாம். எங்களுக்கு இது பாரம்பரியமான விவசாய விளையாட்டு ஜல்லிக்கட்டு. அந்த விவசாய விளையாட்டை விவசாயிகளுக்கு இலவசமாக தான் கொடுக்கணும். அந்த இதுக்காக பணம் வாங்குறது ரொம்ப தவறுதலாக இருக்குது. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்தேன், மதுரை முடக்கத்தார் மணி அண்ணன் பேசியிருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா டோல்கேட்டுக்கு மாடு ஏற்றி போகும்போது டாடா ஏசியில் டோல்கேட்டில் எல்லாம் காசு வாங்குறாங்க, மாடு ஏற்றுற வண்டிகளில் வாங்கக்கூடாதுன்னு சொன்னாங்க, இது பாரம்பரிய விளையாட்டு, அதனால் டோல்கேட்டில் எல்லாம் காசு வாங்கக்கூடாது, ஆம்புலன்ஸுக்கு எப்படி சிறப்பு இது கொடுக்குறாங்களோ அதே போல் எங்களுக்கும் சிறப்பு வழி கொடுத்தாலும் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. விவசாயிகள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் வந்து மாடு ஏற்றி போகிறோம், அந்த மாதிரி டைமில் எங்ககிட்ட வந்து பேமெண்ட் வாங்க வேணாம், நார்மலாக வந்து மற்றவங்ககிட்ட வாங்க. எங்களை மாதிரி மாடு ஏற்றி போகிறவங்க, வியாபாரத்துக்கு மாடு ஏற்றுறவங்க, ஆட்டுக்குட்டி விற்கிறவங்க, இவங்கெல்லாம் வண்டியில் போனால் விவசாயிகளுக்காவது கொஞ்சம் சலுகைகள் கொடுக்கலாம். சலுகைகள்ன்றது பார்த்திங்கன்னா அரசு அதிகாரிகளுக்கு மட்டும்தான் இருக்குது, விவசாயிகளுக்கும் அந்த ஈக்குவல் அந்த இது கொடுத்தாங்கன்னாக்கா நாங்களும் முன்னேறி வருவோம். எங்கள் காளைகள் வந்து கொண்டு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு போவாங்க. ஒரு விவசாயி 2000 3000 தான் வச்சுருப்பான். அந்த மாட்டு பேடி ஒரு 5 பேர் 10 பேர் வந்தோன்னா சாப்பாடு காசு கொடுக்கணும், மாட்டுக்கு பார்க்கணும், அப்புறம் அங்கே வண்டி வாடகை கொடுக்கணும், இந்த மாதிரி இஷ்யூலாம் இருக்குது. அதுக்கு மத்தியில் இந்த டோல்கேட்டு இதெல்லாம் கேட்குறது வந்து அவங்களுக்கு மேலும் வந்து கடனை தான் உண்டாகும், கடனை வாங்கி தான் போவாங்க. சில பேர்லாம் வந்து தலையை வச்சுட்டு தள்ளிட்டு போகிறவங்களாம் இருப்பாங்க, இந்த மாதிரிலாம் நடக்கும். ஆனால் இவங்களுக்கு கொஞ்சம் சலுகை கொடுக்கலாம். சலுகை கொடுத்தாங்கனாக்கா இனி வரும் காலங்களில் மாடுகள் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா மாடுகளுக்கு மாட்டு உரிமையாளர்களுக்கு கொஞ்சம் கடன் உள்ள கொஞ்சம் கம்மியாகும். அந்த அண்ணன் சொல்லியிருக்காங்க, அந்த கருத்தை வந்து அரசு ஏற்று இந்த மாடுகள் ஏற்றி போகும் போதில் நமக்கு ஃப்ரீயாக போனால் நல்லாயிருக்கும். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவம் மிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.